இந்த வீடியோவை வழங்குவோர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. இளையராஜா பீக்ல இருந்த சமயத்துல அப்ப ஹிட் ஆகிற எல்லா பாட்டுமே வந்து இளையராஜா மியூசிக் பண்ண பாட்டு தான் அப்படின்னு நினைச்சவங்க பல பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் ஹிட்டான ஆல்பங்கள் கொடுத்திருந்த சமயத்துல இசையமைப்பாளர் சிற்பி இசையமைச்ச பல பாடல்கள் வந்து எஸ் ஏ ராஜ்குமாரோட பாடல்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுமே இன்னும் இருக்காங்க. இந்த வீடியோல சிற்பி இசையமைச்ச கிளாசிக்கான பாடல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். விக்ரமன் இயக்கத்துல ஜெயராம் நடிச்ச கோகுலம் படம் தான் சிற்பியை வந்து கவனிக்க வச்ச முதல் படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துல வந்து செவ்வந்தி பூ எடுத்த பாட்டை வந்து இப்ப வரைக்குமே யாருமே மறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து விக்ரமுடைய இயக்கத்துல நான் பேசின பேரலாம் படத்துக்கு இசையமைச்சாரு சிற்பி. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து பூங்குயில் ராகமே அப்படின்னு ரெண்டு பாட்டு செம ஹிட் ஆச்சு அந்த சமயத்துல. பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா நாட்டம்மா படத்தை சொல்லலாம். அந்த படத்துக்குமே சிற்பி தான் இசையமைப்பாளர். அதுல பாத்தீங்க அப்படின்னா பட்டி தொட்டி எல்லாம் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. இப்போ வரைக்குமே அந்த பாட்டை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விக்ரமன் சிற்பி காம்போ எவ்வளவு பெரிய ஹிட்டோ சுந்தர்சி சிற்பியோட காம்போவுமே பெரிய ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அவங்க கூட்டணியில வந்த உள்ளத்தை அள்ளித்தா படத்துல வந்து இப்போ வரைக்குமே அந்த மேக்கிங்காகவும் பார்ப்போம், அந்த பாட்டுக்காகவுமே பார்ப்போம். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பாட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மேட்டுக்குடி படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டா இருக்கட்டும். அதே மாதிரி அம்மன் கோயில் வாசலிலே படத்துல வந்து என்ற சாங் வந்து இப்ப வரைக்குமே எந்த அம்மன் கோயில் திருவிழாலையுமே அந்த பாட்டு போடாம வந்து அந்த திருவிழா வந்து நிறைவுக்கு வராது. சோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான அம்மன் பாட்டுனா இந்த பாட்டை சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ஹீரோவா நடிச்ச சுந்தரபுருஷன் படத்துல பாட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் கிராமப்புறங்களை ஒழிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நந்தினி படத்துல பாத்தீங்க அப்படின்னா மானுத்து ஓடையில அப்படின்ற சாங்க மணிவண்ணனை வச்சு பாட வச்சிருப்பாரு. மணிவண்ணனோட குரல் எப்படி இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு மாதிரி கரகரப்பான ஒரு குரல். அந்த குரலை வச்சு ஒரு பாட்டு பாட வச்சா எப்படி இருக்குன்ற யோசித்து அந்த பாட்டையுமே ஹிட்டா கொடுத்திருப்பாரு சிற்பி. அடுத்து அப்படியே வரிசையா பாத்தீங்கன்னா பெரிய எடுத்து மாப்பிள்ளை படத்துல கங்கா கௌரி படத்துல பாத்தீங்கன்னா தேடி நே வந்தது படத்துல ஜானகிராமன் படத்துல பூச்சுடவா படத்துல காதல் 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 நீல் நீடிடவில்லை கண்ணன் வருவான் படத்துல காத்துக்கு பூக்கள் சொந்தம் வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல ஊனக்கேன ஊனக்கேன குங்குமம் போட்டு கவுண்டர் படத்துல காத்தும் வருஷமெல்லாம் வசந்தம் படத்துல முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன் எங்கே கோடம்பாக்கம் படத்துல ரகசியமானது காதல் தொடர்ந்து ஹிட் பாடலாவே கொடுத்துட்டு இருந்தாரு சிற்பி. மூவேந்தர் படத்துல பாத்தீங்கன்னா குமரி பாட்டுல எல்லா வரிகளுமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ லீடிங்கா இருந்த தமிழ் பத்திரிகைகள் நியூஸ் பேப்பரோட பேரை வச்சு அந்த பாட்டை வந்து எழுதியிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு அந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு. அதே படத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஹிட் சாங்கையும் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் மூன்றாவது முறையா விக்ரமனு சிற்பி இணைஞ்ச படம் தான் சூர்யா நடிச்ச உன்னை நினைத்து. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னை தாராட்டும் சங்கீதம் சில் சில் சில்லலா பொம்பளைங்க காதல தான் நம்பி விடாதே யார் இந்த தேவதைன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட எல்லா பாட்டையுமே ஹிட் ஆகிற மாதிரி ஒரு ஆல்பம் ஹிட்டா கொடுத்திருப்பாரு சிற்பி. அதுக்காக தான் அந்த வருஷத்தோட சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு அரசு கொடுத்த விருதையுமே சிற்பி வாங்கியிருப்பாரு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் அட இந்த பாட்டு சிற்பி இசையமைச்சதா நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு நீங்க வியந்த பாட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச சிற்பியோட பாட்டு என்ன அப்படின்றதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜஸை இப்பயே ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரியான எவர்கனிங் கண்டென்ட் தமிழ்நாடு நவ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்லையுமே இருக்கு, அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸையும் பாருங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க.